எல்லாருக்கும் வணக்கம். இது கோராடியோஸ், நான் ஜாவத் பேசுகிறேன். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அண்ட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் பேசிக் ஹோம் தியேட்டர் செட்டப் பட்ஜெட்டில் எப்படி நம்ம செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுலேயும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இந்த வீடியோ வந்து பார்ட் பை பார்ட் ஒரு சீரீஸ் மாதிரி வரும். அண்ட் அந்த சீரீஸில் இது வந்து செகண்ட் பார்ட். ஸோ அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா, பேசிக்காக நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டில் 5.1 ஹோம் தியேட்டர் சிஸ்டம் எப்படி நம்ம செட்டப் பண்ணணும், அண்ட் பேசிக் ஏவி ரிசீவர்ஸ் வச்சு அண்ட் அந்த சின்ன சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம், அண்ட் புக்ஷெல் ஸ்பீக்கர்ஸ் வச்சு எப்படி பண்ணலான்றதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் டீட்டெயில்டாக. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கொஞ்சம் லார்ஜ் புக்ஷெல்ஃப், அதாவது ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு லார்ஜ் புக்ஷெல்ஃபும் சரௌண்டுக்கு வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த சின்ன புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ் வச்சையும் எப்படி நம்ம செட்டப் பண்ணலாம், ஒரு மிட் டவர் வச்சு எப்படி 5.1 சேனல் ஹோம் தியேட்டர் செட்டப் நம்ம பண்ணலாம், அண்ட் அதே மாதிரி பெரிய ஃப்ளோர் ஸ்டாண்டிங் த்ரீ வே ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ் வச்சு எப்படி நம்ம ஹோம் தியேட்டர் செட்டப் பண்ணலான்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லோ பட்ஜெட்லேருந்து மிட் பட்ஜெட் வரைக்கும் எப்படி நம்ம வந்து ஹோம் தியேட்டர் செட்டப் பண்ணலான்ற ஐடியாஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அண்ட் எங்ககிட்ட அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்குன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிறது தான், எங்கள் சேனலில் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனுக்குடன் வந்துடும். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் உங்கள் தாட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து பேசிக்காக ஒரு 5.1 ஏவி ரிசீவர் வச்சு சின்ன சின்ன சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு ஹோம் தியேட்டரை செட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஷோரூம்லேயே இந்த மாதிரி சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் வச்சு நிறைய பிராண்ட்ஸ் வருது, சோனி, சாம்சங், எல்ஜின்னு சொல்லி நிறைய மாடல்ஸ் வருது. ஸோ அதுக்கும் நீங்கள் சொல்கிற இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ்க்கும் என்ன வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்கும் நான் சொன்ன சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ்க்கும் என்ன வேறுபாடுனா, நம்ம டெடிக்கேட்டடாக ஒரு ஏவி ரிசீவர் வச்சு நம்ம வந்து பில்ட் பண்ணுறோம். ஏவி ரிசீவர் வந்து எல்லாமே வந்து நல்ல ப்ரொஃபஷ்னல் ப்ராசஸர்ஸ் தான் அதில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபீச்சரும் வந்து நல்ல ப்ரொஃபஷ்னலாக இருக்கும், நிறைய கிமிக்ஸ்லாம் எதுவும் இருக்காது. ஒரு ஒரு சேனல்லையும் நீங்கள் வந்துட்டு தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ணலாம், அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கும். ஷோரூமில் நீங்கள் வாங்குற அந்த சோனிங்கிற மாதிரியான பேக்கேஜஸ்லாம் எப்படி இருக்கும்னா, சப்போஸ் நீங்கள் வீட்டில் எடுத்துனது வைக்கும்போது ஃபஸ்ட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும், பட் போக போக உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நீங்கள் வந்துட்டு ரிமோட்டை வந்து கையிலேயே வச்சிட்ருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் இது சொல்கிறேன்னா, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணது என்னென்னா, அந்த சிஸ்டமில் டயலாக் சரியாக கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சவுண்டு ஜாஸ்தி வைப்பாங்க. பட் ஓவரால் எதனா திடீர்னு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்துச்சுன்னா எல்லாமே கத்த ஆரம்பிச்சிடும் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம், ஏன்னா அதோட ஆர்எம்எஸ் வாட்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ வாட்டேஜ் கம்மியாக இருக்கும்போது அந்த லவுட்னஸை வந்து அவங்க வந்து ஜாஸ்தியாக வச்சுருப்பாங்க, கொஞ்சம் எஃபெக்டை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதில் வந்து அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அது, அதில் அந்த ட்ராபேக் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு, லவுடாக எல்லாம் கத்துதே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வால்யூமை கம்மி பண்ணும்போது உங்களுக்கு டயலாகோட வால்யூமும் சேர்ந்து அதில் கம்மியாயிடுது. பட் இந்த ஏவி ரிசீவர்ஸ்லாம் அந்த மாதிரி கிடையாது. இதில் வந்து இன்டெலிஜென்ட்டாகவே நிறைய விஷயங்கள் வந்து ஒரு வியூவருக்கு வந்துட்டு அந்த சவுண்ட் எந்த அளவுக்கு ப்ளீஸிங்காக போய் சேரணுமோ அந்தளவுக்கு உள்ளே வந்து நிறைய ப்ராசஸர்ஸ் இருக்குது, நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது, டயலாக் என்ஹான்சர்ஸ் இருக்குது, அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸில் வந்து ரொம்ப கத்தாமல் வால்யூம் நார்மலைசேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இது வந்து ஜாம் பேக்டாக டெடிக்கேட்டடாக அதுக்குன்ட்டு சிப் வந்து அதில் வச்சு இதை வந்து ப்ராசஸ் பண்ணுது. ஸோ அதுக்கும் இதுக்கும் நம்ம கம்பேரே பண்ண முடியாது. இதிலிருந்து வர சவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஹோம் தியேட்டர்ஸ்க்கும் இதுக்கும் இருக்கிற வேறுபாடு. ஸோ இந்த ஏவி ரிசீவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஸ்பீக்கர்ஸாக நம்ம போட போகிறோம். ஸோ ஷோரூமில் கிடைக்கிற அந்த ஸ்பீக்கர் சிஸ்டமோட ஓவரால் வாட்டேஜ் பார்த்தீங்கனாலே சப்வூஃபரோடு சேர்த்தே உங்களுக்கு வந்து 200 வாட்ஸ் ஆர்எம்எஸ் தான் வரும்.
இருக்கும். பட் அவங்க போடுறது வந்து 2000 வாட்ஸ் பிஎம்பிஓன்னு போட்டிருப்பாங்க, பட் அது ஆர்எம்எஸில் கன்வெர்ட் பண்ணால் வெறும் 200 வாட்ஸ் தான் வரும். பட் இந்த நான் சொல்கிற ஸ்பீக்கர் ஒன்றுமே வந்து 85 வாட்ஸ், 90 வாட்ஸ், 100 வாட்ஸ்னு வரும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் 800 வாட்ஸ் ஆர்எம்எஸ்ன்ற மாதிரி இது வரும். ஸோ உங்களுக்கு ஓவரால் அந்த சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸே வந்து சூப்பராக இருக்கும், அது கூட நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. ஸோ இதுதான் அந்த ஷோரூமில் கிடைக்கிற ஹோம் தியேட்டர் சிஸ்டம்க்கும் நம்ம ஏவி ரிசீவர் வச்சு பில்ட் பண்ணுற சிஸ்டம்க்கும் இருக்கிற வேறுபாடு என்னதான். ரெண்டுமே வந்து சேட்டலைட் ஸ்பீக்கர் வச்சு நம்ம பில்ட் பண்ணாலும் ரெண்டுத்துக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸில் எப்படி ஒரு பேசிக் ஹோம் தியேட்டர் சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணலாம் அண்ட் ஒரு மினி புக் ஷெல்ஃப் வச்சு எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு லார்ஜ் சைஸ் புக் ஷெல்ஃப் வச்சு எப்படி ஹோம் தியேட்டர் வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி உங்கள் முன்னாடி இருக்கிற இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இது மிஷனோட ZX சீரீஸில் வர ஒரு லார்ஜ் புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர். இதில் பார்த்தீங்கன்னா இது இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா இது வந்து ZX2 சொல்லுவாங்க. அண்ட் இதில் வந்து இன்னொரு வேரியண்ட்டும் இருக்குது ZX1, அது வந்து இந்த சைஸில் இருக்கும். ZX2 வந்து ஒரு மிட் டவர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு, ஆனால் இது வந்து புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர் தான். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிரைவ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு டைட்டானியம் ட்விட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மிஷனில் வர ஒரு ஹையர் எண்ட் ஸ்பீக்கர் சீரீஸ் இது. ZX தான் வந்து அதில் ஹையர் எண்டே, அதுக்கு மேலே வேறு எந்த சீரீஸும் கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சவுண்டு பொறுத்த வரைக்கும் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது அந்தளவுக்கு இருக்கும். ஸோ இது வந்து நான் யாருக்கு இது வந்து சஜஸ்ட் பண்ணுறேன்னா, சப்போஸ் நிறைய பேருக்கு வந்து ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர்ஸ்க்கான அந்த பட்ஜெட் இருக்குது, பட் அது வைக்கிறதுக்கான இடம் இல்லைன்றவங்க தாராளமாக இந்த ஸ்பீக்கருக்கு போகலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து வால் யூனிட்லாம் வந்துட்டு இன்டீரியர் டிசைனர்ஸே வந்து பண்ணிடுறாங்க. அவங்க வந்து முன்கூட்டியே வந்து என்ன மாதிரியான சிஸ்டம், என்ன மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் அங்கே வரப்போகுதுன்றது அந்த நாலேஜ் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு காமனாக ஒரு டிவி யூனிட் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பீக்கர் வச்சுக்கலான்ற மாதிரி அவங்க டிசைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. பட் அந்த மாதிரி ஒரு ஃப்ளாட், புது ஃப்ளாட் வாங்கும்போது, ஒரு புது அப்பார்ட்மெண்ட் நீங்கள் வாங்கும்போது, இல்லை புது வீட்டுக்கு நீங்கள் போகும்போது அந்த டைமில் உங்களுக்கு ஏற்கனவே இன்டீரியர் செமி ஃபர்னிஷ்டாக இருந்ததுன்னா அப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியான புக் ஷெல்ஃபுக்கு நீங்கள் தாராளமாக போகலாம். ப்ரொவைடட் நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கருக்கு உங்கள்கிட்ட பட்ஜெட் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து ஸ்பேஸ் அங்கே இல்லை அண்ட் குவாலிட்டி நீங்கள் வந்து ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கருக்கு அளவுக்கு நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து தாராளமாக அதுக்கு ஈடு கொடுக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு ஹை எண்ட் ஸ்பீக்கர் தான் இந்த பேக்கேஜில். நாங்கள் வந்து மிஷனில் ZX2 வந்து ரெண்டு ஸ்பீக்கர் வரும். இது வந்து ஃப்ரண்ட்டில் நாங்கள் ரைட் லெஃப்ட்டுக்கு கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி ZX1 இந்த சைஸில் இருக்கும். இது வந்து LX சீரீஸில் வர ஸ்மால் புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர் அண்ட் LX சீரீஸில் வர சென்டர். ஸோ ZX சீரீஸில் இருக்கிறதெல்லாம் எங்ககிட்ட வந்து பாக்ஸ் பேக்டாக இருக்குது, அதனால் உங்ககிட்ட நான் என்னால் காட்ட முடியல. உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் வந்து LX சீரீஸில், அதே சேம் மிஷன் பிராண்டில் LX சீரீஸில் நான் உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதே சைஸில் தான் இருக்கும், பட் சிங்கிள் டிரைவ் வரும். இதில் ரெண்டு டிரைவ் வருது இல்லையா, இதில் வந்து ஒரே டிரைவ் தான் வரும் அண்ட் ஒரு ட்விட்டர் வரும். ஸோ இந்த பேக்கேஜ் வச்சு நம்ம ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் வந்து நம்ம தாராளமாக செட்டப் பண்ணலாம். 5.1 மட்டும் இல்லை, 7.1 பண்ணலாம், 9.1 அண்ட் 11.1 இதே ஸ்பீக்கர்ஸை வச்சு நீங்கள் டெடிக்கேட்டட் ஹோம் தியேட்டரில் கூட நீங்கள் தாராளமாக வச்சு பண்ணலாம். உங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து காம்ப்ரமைஸே ஆகாமல் ஒரு பக்கா சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சீரீஸ் கொடுக்கும். ஸோ அந்தளவுக்கு இந்த சவுண்ட் வந்து இதிலிருந்து சூப்பராக வரும். அண்ட் நான் வந்து இதுக்கு தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். இதுக்கு டவர் ஸ்பீக்கரும் இருக்குது, அது நல்ல மேசிவாக இருக்கும். ஸோ அந்த பேக்கேஜ் எப்படி இருக்குன்றதும் நான் உங்களுக்கு போடுறேன். பட் இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லார்ஜ் சைஸ் புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர் வச்சு எப்படி ஹோம் தியேட்டர் நம்ம செட் பண்ணுறோம் தான் இதை பேசிகிட்ருக்கோம். அண்ட் இந்த ஸ்பீக்கருக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டெனானில் 550 BT, இல்லை மெரான்ஸில் 1510, இல்லை ஷெர்வுட்டில் வந்து RX501, இந்த மூணு ஏவி ரிசீவர்ஸ், இல்லை நீங்கள் உங்ககிட்ட பயனியரோ இல்லை ஆன்கியோவோ இல்லை யமஹாவோ இருந்ததை கூட இதில் வந்து பக்காவாக செட் ஆகும் அண்ட் சூப்பராக இருக்கும் இதிலிருந்து வர அந்த சவுண்ட் குவாலிட்டி எல்லாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து
பேசிக் ஹோம் தியேட்டர் செட்டப் ஒரு பேசிக் 5.1 இல்லை 5.2 சேனல் ஏவி ரிசீவர் வச்சு எப்படி பண்ணலாம், அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸில் வந்துட்டு சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்மால் சைஸ் புக் ஷெல்ஃபாக இருக்கட்டும் இல்லை லார்ஜ் சைஸ் புக் ஷெல்ஃப் வச்சு எப்படி பண்ணலாம்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதே ஏவி ரிசீவர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டவர் ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜும் கிடைக்குது, இதை வச்சியும் நம்ம வந்து பண்ணலாம். இப்போ புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ்க்கும் இந்த மாதிரி டவர் ஸ்பீக்கர்ஸ்க்கும் என்ன வேறுபாடு இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டவர் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து த்ரீ வே கிராஸ் ஓவர் இருக்கும் இதில், அதாவது லோ ஃப்ரீக்வன்சியை வந்து கவர் பண்ணுறதுக்கு ஊஃபர் கொடுத்துருப்பாங்க, மிட் ஃப்ரீக்வன்சி கவர் பண்ணுறதுக்கு மிட் ட்ரைவ்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்வீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபுல் ரேஞ்சும் கவர் பண்ணுறதுனால இது வந்து ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ்னு சொல்லுவாங்க, த்ரீ வே ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ் இல்லை த்ரீ வேன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஃப்ரீக்வன்சியும் கவர் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு டைனமிக் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதில் வந்து அந்த பேஸோட டைட்னஸும் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும், இதில் வந்து பஞ்சி பேஸ் நல்லாயிருக்கும், அண்ட் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு லோ ஃப்ரீக்வன்சி போகும். இன்னும் இதில் வந்து இது வந்து பேசிக், இதில் வந்து இன்னும் ஹை மாடல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வர பேஸே வந்துட்டு ஒரு சப் ஊஃபருக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. இது வந்து நாங்கள் எங்ககிட்ட இருக்கிறதுல பேசிக் செட்டப் இது. இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர்ஸோட மாடல் வந்து வாஃபடேலில் வந்து கிறிஸ்டல் 4ன்ற ஒரு 5.0 மாடல், அண்ட் சப் ஊஃபர் பார்த்தீங்கன்னா வாஃபடேலோட எஸ்டபிள்யூ 12 ஒரு 12-inch டிரைவ் கொண்ட சப் ஊஃபர். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிரைவ் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து ஊஃபர் கொடுத்துருக்காங்க, ஒன்று மிட் டிரைவ் கொடுத்துருக்காங்க, அண்ட் இன்னொன்று வந்து ட்விட்டர் இருக்குது. ஸோ இது இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு எக்கனாமிக்கல் பேக்கேஜ், அண்ட் அட் த சேம் டைம் குவாலிட்டி வந்து எந்த விதத்துலையும் உங்களுக்கு வந்து காம்ப்ரமைஸே ஆகாது. இந்த நீங்கள் இது இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஏறக்குறையே உங்களுக்கு வந்து ஒரு 1.25 lakhs கிட்ட வரும் எம்ஆர்பி. ஸோ அதுலேருந்து டிஸ்கவுண்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும்னு வைங்களேன், அந்த 1.25 lakhs இது வந்து ரொம்ப ரொம்ப வர்த்தியாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இதோட அந்த ஃப்ரீக்குவன்சி ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், இதோட டைனமிக் ரேஞ்சாக இருக்கட்டும், அண்ட் இதில் இருக்கிற இவங்க போட்டிருக்கிற டிரைவ், இதோட பில்ட், அண்ட் இது ஓவரால் அந்த லுக்கே இருக்கட்டும், சூப்பராக இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் நார்மல் ஒரு சின்ன ரூமில் இருந்து ஒரு மிட் சைஸ் ஹால் வரைக்கும் நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். இதோட அந்த த்ரோவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இது வந்து ரூமை கவர் பண்ணும். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வாஃப்டெல் கிறிஸ்டல் 4.3 டவர் ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். ஸோ இதோட என்க்ளோஷர் டைப் பார்த்தீங்கன்னா பாஸ் ரிஃப்ளெக்ஸ், அண்ட் இது வந்து த்ரீ வே கிராஸ் ஓவர் பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது, அண்ட் இதோட பாஸ் டிரைவர் பார்த்தீங்கன்னா 6.5-inch பாலிப்ரோப்பலின் கோனில் கொடுத்துருக்காங்க, ஆனால் மிட் டிரைவ் வந்துட்டு 5-inch வந்து கேவலார் கோனில் கொடுத்துருக்காங்க, அண்ட் இதோட ட்விட்டர் பார்த்தீங்கன்னா 1-inch சாஃப்ட் ஸ்கில் டோம் ட்விட்டர் கொடுத்துருக்காங்க, அண்ட் சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 88 dB வருது, அண்ட் இதோட ரெக்கமெண்டட் ஆம்பிளிஃபிகேஷன் பவர் பார்த்தீங்கன்னா 25 watts ஆர்எம்எஸ்லேருந்து 120 watts ஆர்எம்எஸ் வரைக்கும் இது வந்து போகும், விச் மீன்ஸ் நீங்கள் வந்து 5.1 ஏவி ரிசீவர்ஸும் நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அப் டு 9.2 ஏவி ரிசீவர்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஏன்னா 9.2 சேனல்ஸ் கொண்ட ஏவி ரிசீவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 120 watts பர் சேனல் அவுட்புட் கிடைக்கும். பட் அதுக்கு மேலே போகிற ஆம்பிளிஃபயர்ஸ், சப்போஸ் நீங்கள் வந்து டெனானில் 6700 இல்லை மெரான்ஸில் 8015 இந்த மாதிரி ஏவி ரிசீவர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதோட ஆம்பிளிஃபிகேஷன் வந்து 150 watts பர் சேனல் வரும். அப்போது நீங்கள் வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து அதில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ 9.2 சேனலுக்கு உட்பட்டு இருக்கிற எந்த ஆம்பிளிஃபயர்ஸ் எந்த ஏவி ரிசீவர் வேணாலும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாமினல் இன்பெண்டன்ஸ் வந்து 8 ohms. இதோட ஃப்ரீக்குவன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 50 hertzலேருந்து 20,000 hertz வரைக்கும் இது ஒர்க் ஆகும். இப்போ வாஃப்டேலோட கிறிஸ்டல் 4C சென்டர் ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இதோட என்க்ளோஷர் டைப்பும் பாஸ் ரிஃப்ளெக்ஸ் தான், பட் இதோட கிராஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா 2-way வந்து இவங்க கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி சென்டர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து 2-way இருக்கும், ஏன்னா ஒரு மிட் ட்ரைவும் ஒரு ஹை ஃப்ரீக்குவன்சி கவர் பண்ணுறதுக்கு ட்வீட்டரும் இருக்கும். ஸோ பாஸ் டிரைவர் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஆக்சுவலாக பாஸ் டிரைவ் கிடையாது, டவர் ஸ்பீக்கரில் நீங்கள் பார்க்குற சேம் மிட் ட்ரைவ் தான் வந்துட்டு இதுலேயும் போட்டிருக்காங்க. 5-inch வந்து கேவலார் கோன் 2 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ட்ரிபிள் டிரைவர் வந்து 1-inch சாஃப்ட் சில்க் டோம் ட்விட்டர் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டவர் ஸ்பீக்கரில் பார்த்தது சேம்,
ஆனால் இதில் வந்து ஏவி ஷீல்டு வந்து பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா, சப்போஸ் நீங்கள் டிவிக்கு கீழே நீங்கள் சென்டர் ஸ்பீக்கர் வைக்கிறீங்கன்னா அந்த மேக்னெட் வந்து உங்கள் டிவியை எந்த விதத்துலையும் பாதிக்காது. ஸோ அதுக்கு வந்து இவங்க வந்து ஷீல்டு பண்ணியிருக்காங்க அந்த மேக்னெட்டை. ஸோ அதுதான் ஏவி ஷீல்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 89 dB இருக்குது. அண்ட் இதோட ஆம்ப்ளிஃபிகேஷன் பவர் பார்த்தீங்கன்னா 25 to 100 watts ஆர்எம்எஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 5.1 சேனல்லேருந்து 9.2 சேனல் வரைக்கும் நீங்கள் எந்த ஏவி ரிசீவரில் வேணாலும் கொடுக்கலாம். அதே மாதிரி இதோட நாமினல் இம்பெண்டன்ஸ் வந்து 8 ohms அண்ட் ஃப்ரீக்குவன்சி ரெஸ்பான்ஸ் வந்து 70 hertz 20,000 hertz வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த பேக்கேஜில் வர புக்ஷெல் ஸ்பீக்கர்ஸ் வாஃபடேல் கிறிஸ்டல் 4.1 பற்றி பார்க்கலாம். இதோட என்க்ளோஷர் டைப்பும் பாஸ் ரிஃப்ளெக்ஸ் அண்ட் இதுவும் 2-way கிராஸ் ஓவரில் ஒர்க் பண்ணுது. இதோட பாஸ் டிரைவர் பார்த்தீங்கன்னா 4-inch கேவலார் கோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சிக்கு ட்விட்டரும் வந்து 1-inch சாஃப்ட் சில்க் டோம் ட்விட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 86 dB அண்ட் இதோட ரெக்கமெண்டட் ஆம்ப்ளிஃபிகேஷன் பவர் பார்த்தீங்கன்னா 20 wattsலேருந்து 60 watts வரைக்கும் இருக்குது. அண்ட் 20 wattsலேருந்து 60 watts வரைக்கும் இருக்கிற எந்த ஏவி ரிசீவர் வேணாலும் இதில் போட்டுக்கலாம். அண்ட் மோரோவர் உங்களுக்கு வந்து சரௌண்டில் வந்து கம்மி வாட்டேஜ் தான் வந்து ஆக்சுவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அதனால் 60 watts இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட இம்பெண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 ohms அண்ட் இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 75 hertz 20,000 hertz வரைக்கும் போகும். ஸோ இந்த பேக்கேஜில் ஒரு ஹை அண்ட் சப் ஊஃபரும் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். பட் சப்போஸ் கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் பட்ஜெட் இருக்குது அப்படின்னா இந்த சப் ஊஃபர் கொடுப்போம். இல்லை எனக்கு பட்ஜெட் கம்மியில் வேணும்னா மிஷனில் வந்து QX12 கொடுக்கலாம். இல்லைனா பிகமெரிக்காவில் வந்து F12 ஃபார்முலா 12ன்ற ஒரு சப் ஊஃபர் இருக்கும். அது ரெண்டுமே வந்து காஸ்ட் எஃபெக்டிவ். அது ரெண்டுமே வந்து 12-inch சப் ஊஃபர் தான். பட் இது வந்து குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சப் ஊஃபர் வந்து நாங்கள் அப்படியே அது வாஃபடேல் பிராண்டுன்றதுனால இந்த பேக்கேஜோட இதையும் அப்படியே சேர்த்து கொடுத்துட்றோம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இது லாங் த்ரோ டிரைவ் கொண்ட ஒரு சப் ஊஃபர். இது 12-inch டிரைவ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 35 hertz வரைக்கும் இது கீழே போகும். அண்ட் மேக்ஸிமம் 120 hertz வரைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 dB ஒர்க் ஆகும். இதோட ஆம்ப்ளிஃபிகேஷன் பவர் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் 300 watts அண்ட் பீக் பவர் வந்து அப் டு 450 watts வரைக்கும் போகும். அண்ட் இதோட கிராஸ் ஓவர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 30 hertz வரைக்கும் லோ ஃப்ரீக்வன்சியும் அண்ட் 150 hertz வந்து ஹை ஃப்ரீக்வன்சி வரைக்கும் இதை அட்டைன் பண்ணும். அண்ட் இதோட சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 85 dB கொடுத்துருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் ஆவரேஜ் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 118 dB கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் சப்வூஃபருக்கு உண்டான அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஃபேஸ் இன்வர்ஷன் இருக்குது, ஆட்டோ சென்சிட்டிவிட்டி ஆன் ஆஃப் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சப் ஊஃபர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் இது வந்து ரொம்ப இதிலேருந்து அந்த நாய்ஸ் வந்து எதுவுமே வராது. அண்ட் ரொம்ப அந்த டிஸ்டார்ஷன்லாம் எதுவுமே இருக்காது. பேஸ் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும்தான் இந்த சப் ஊஃபர் ஒர்க் பண்ணும். மற்ற டைம்லலாம் வந்துட்டு பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இந்த சப் ஊஃபரில் வந்து ஒரு நல்ல ப்ரிசிஷன் டிரைவ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பேக்கேஜில் வந்து இந்த சப் ஊஃபர் கொடுக்கறதுனால இந்த பேக்கேஜோட காஸ்ட் ஓவரால் காஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு ஒரு 3 lakh பட்ஜெட்டில் ஒரு 7.2 சேனல் ஏவி ரிசீவரோட எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னப்போ இந்த பேக்கேஜ் வந்து தாராளமாக கொடுக்கலாம். இல்லை எனக்கிட்ட வந்துட்டு பட்ஜெட் கம்மியாக இருக்குது அப்படின்றப்போ நாங்கள் வந்துட்டு மிஷனில் வந்து QX12 இல்லை பிகமெரிக்காவில் வந்துட்டு ஃபார்முலா 12ன்ற அந்த சப் ஊஃபரை கொடுக்குறோம். பட் இதர்வைஸ் எல்லாமே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும். இன்னும் ப்ரிசிஷன் வேணும், இன்னும் பட்ஜெட் இருக்குது, இன்னும் நான் வந்துட்டு பேஸில் வந்து காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன்றவங்களுக்கு இந்த சப் ஊஃபர் வந்து நாங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாடலோட பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் 4 5.0 பேக்கேஜ் இது. அண்ட் இதுலேருந்து உங்களுக்கு வந்து டைமண்ட் சீரீஸ் இருக்குது, அதுக்கு மேலே இவோ இருக்குது, அதுக்கப்புறம் இலிசியம் இருக்குது, அது மாதிரி நிறைய பேக்கேஜஸ் இருக்குது வாஃபடேலில். ஸோ அந்த ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீக்கர்ஸும் நம்ம என்னன்றதை பார்ப்போம். பட் பேசிக்காக ஒரு 5.1 வந்து இதை வச்சு நம்ம பில்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதே ஸ்பீக்கர்ஸை வந்து 7 channels எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோன்றதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். பட் இப்போ நம்ம வந்து 7 channels கான்ஃபிகர் பண்ணால் ரெண்டு விதமாக நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். 7 channels வந்து ரெண்டு விதமான பிரதானமான லே அவுட் வருது. ஒன்று வந்துட்டு சேனல் பேஸ்டு சவுண்ட், இன்னொன்று வந்து 3D இல்லை ஆப்ஜெக்ட் பேஸ்டு சவுண்ட். இப்போ நம்ம வந்து 3D அண்ட் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் சவுண்டை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் பேஸ்டு சவுண்டுக்கும் 3D ஆப்ஜெக்ட் பேஸ்டு சவுண்டுக்கும் என்ன வேறுபாடு இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ சேனல் பேஸ்டு சவுண்டு பார்த்தீங்கன்னா, ஸோ சேனல் பேஸ்டு கான்ஃபிகரேஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா எல்லா ஸ்பீக்கரும் வந்து ஒரே பிளேனில் வந்து இருக்கும், ஒரே டைமென்ஷனில் இருக்கும். நீங்கள் உக்காந்தீங்கன்னா எல்லா ஸ்பீக்கரும் வந்து உங்கள் காதை சுற்றி
எல்லாமே வந்து பிளேஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு சீட்டில் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்சிஆர், அதாவது லெஃப்ட் ஃப்ரண்ட், லெஃப்ட் சென்டர் அண்ட் ஃப்ரண்ட் ரைட், இது எல்லாமே வந்துட்டு உங்கள் இயர் லெவலில் நம்ம பிளேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி சரௌண்டு பார்த்தீங்கன்னா சைடில் ரைட் சரௌண்ட் அண்ட் சைடு லெஃப்ட் சரௌண்ட் வரும். அதே மாதிரி பேக்கில் பார்த்தீங்கன்னா பேக் ரைட் அண்ட் பேக் லெஃப்ட், ஸோ 7 சேனல்ஸ் மொத்தம், அதாவது 3+2+2, ஸோ 7 சேனல்ஸ்க்கு உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு காது சுற்றி ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அண்ட் இதில் வந்துட்டு ஒரே பிளேனில் இருக்கும். இந்த கான்ஃபிகரேஷன்லேருந்து சவுண்டை நீங்கள் வந்து எப்படி எதிர்பார்க்கலான்னா, உங்களை அப்ரோச் பண்ணி வர சவுண்ட் வந்து உங்கள் சைடில் இருந்து போகிற மாதிரி இருக்கும், ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ நோக்கி அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேக்கில் இருக்கிற சரௌண்ட் வந்து பேக்கில் இருக்கிற பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து அது கவர் பண்ணிக்கும். ஸோ ப்ரெடாமினன்ட்லி உங்களுக்கு வந்து இந்த கான்ஃபிகரேஷனில் டயலாக்ஸ் வந்து மேஜராக வந்து சென்ட்ரல் ஸ்பீக்கர்லேருந்து வரும். அதே மாதிரி ஒரு ஆள் வந்து அந்த ஸ்க்ரீனில் இருந்தால் சென்ட்ரல் ஸ்பீக்கரில் வரும். அதே மாதிரி அந்த ஆள் வந்து அப்படியே நடந்து உங்களை சுற்றி அந்த ஸ்க்ரீனில் வந்து சுற்றி பேசிக்கிட்டு இருக்காருன்னா, அவர் எங்கெங்கெல்லாம் வாக் பண்ணுறாரோ அந்தந்த ஸ்பீக்கர்லாம் அந்த சவுண்ட் வரும். விச் மீன்ஸ் உங்களை சுற்றி அவர் வந்து பேசுகிற மாதிரி ஒரு இலூஷனை வந்து கிரியேட் பண்ணும் இந்த ஸ்பீக்கர்ஸ். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ரோட்டில் வந்து நீங்கள் பைக்கை ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னா, உங்களை அப்ரோச் பண்ணுற வெஹிக்கிள்லாம் எப்படி இல்லையா உங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் வந்து மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீக்கர்லேயும் அதே மாதிரி அந்த சவுண்ட்லாம் மூவ் ஆகும் போது உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த சென்டர் ஆஃப் ஆக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து சேனல் பேஸ்ட் சவுண்ட். இப்போ ஆப்ஜெக்ட் பேஸ்ட் 3D சவுண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ நீங்கள் வந்து அதே மாதிரி பைக்கில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, உங்களை அப்ரோச் பண்ணி வெஹிக்கல்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, அதே மாதிரி மேலேயும் ஒரு ஏரோப்ளேன் பறக்குதுன்றப்போ நம்ம ரியல் சுச்சுவேஷனில் இருக்கும்போது உங்களுக்கு மேலே ஒரு ஏரோப்ளேனோ ஒரு ஹெலிகாப்டரோ வந்து பறக்கிறத வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா உங்கள் காது வந்துட்டு செவரல் டைமென்ஷனில் ஒர்க் ஆகும். அதே மாதிரி மேலே உங்களை அப்ரோச் பண்ணி ஒரு ஃப்ளைட் வந்து பறக்கிறது கூட நீங்கள் வந்து அது மேலே தான் பறக்குது, இந்த சவுண்ட்லேருந்து அந்த சவுண்டையும் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இதெல்லாம் ஒரு டைமென்ஷனில் இருக்குது. உங்களை அப்ரோச் பண்ணிட்டு வர அந்த வெஹிக்கல்ஸாக இருக்கட்டும் இல்லை கார்ஸாக இருக்கட்டும் பஸ்ஸாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிளேனில் இருக்குது. அண்ட் மேலே வந்துட்டு ஒரு ஏர்க்ராஃப்ட் பறக்குதுன்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பிளேனில் இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு காது பை டிஃபால்ட்டே வந்து செவரல் லேயர்ஸ் ஆஃப் சவுண்ட், செவரல் பிளேன்ஸில் இருக்கிற சவுண்டை வந்து உங்களால் வந்து கன்சியூவ் பண்ண முடியும். அதே மாதிரியான சவுண்டை தான் இங்கேயும் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேனல் பேஸ்டு லே அவுட்டில் வந்துட்டு நீங்கள் உங்கள் காதை சுற்றி அந்த ஒரு ரிங் மாதிரி சவுண்ட் ஃபார்ம் பண்ணிடும். ஸோ ஒரு பர்டிகுலர் டைமென்ஷனில் இருக்கிற அந்த சவுண்டு மட்டும் நீங்கள் வந்து உங்களை சுற்றி ஃபீல் பண்ணுவீங்க. பட் 3D சவுண்டில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லேயரை வந்து நம்ம வந்து உங்கள் தலைக்கு மேலே ஃபார்ம் பண்ணுறதுனால, ஏன்னா நம்ம தலைக்கு மேலே வந்து நிறையா சவுண்ட்ஸ் வந்து நம்மளால் கேட்க முடியும். பை டிஃபால்ட் நம்மளோட என்வரான்மெண்ட்லேயே அந்த மாதிரி தான் அந்த அமைப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தண்டர்லாம் நம்ம தலைக்கு மேலே தான் கேட்கும். அதே மாதிரி நம்ம ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம், மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்து யாராவது பேசுகிறாங்கன்னா நம்ம தலைக்கு மேலே இருந்து கேட்குற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த சவுண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு ஹோம் தியேட்டரில் எடுத்துகிட்டு வரோம்னா, அப்போ நம்மளுக்கு வந்து நம்ம தலைக்கு மேலே ஒரு செட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த இடத்துல தான் இந்த அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த ஸ்பீக்கரோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருந்து வர சவுண்ட் ப்ரெடாமினன்ட்லி உங்களுக்கு மேலே ரெயினோட சவுண்டாக இருக்கட்டும் இல்லை தண்டர் சவுண்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃப்ளைட்டு பறக்கிறதா இருக்கட்டும் ஹெலிகாப்டர் பறக்கிறதா இருக்கட்டும், எந்தெந்த சவுண்டெல்லாம் நம்ம தலைக்கு மேலே இருந்து கேட்குதோ அந்த சவுண்டெல்லாம் இந்த ஸ்பீக்கர் வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ், இந்த அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ்லேயே ரெண்டு விதமான ஸ்பீக்கர்ஸ் வருது. ஒன்று வந்து சப்போஸ் நீங்கள் இந்த ஸ்பீக்கர் போடணுன்னா நீங்கள் வால் சீலிங் போட்டால் தான் வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து போட முடியும். அப்படி இல்லைனா எங்கிட்ட வந்து காங்கிரீட் வால் தான் இருக்குது, ஃபால் சீலிங் நாங்கள் பண்ணலனா இதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து பாக்ஸ் ஒன்று செஞ்சு கொடுப்போம். ஸோ அந்த பாக்ஸை வந்து சீலிங்கில் அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்பீக்கர் நம்ம யூஸ் பண்ணணும்னா இதர் உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் இருக்கணும் இல்லை நம்ம பாக்ஸ் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். எனக்கு பாக்ஸ்லாம் பண்ண வேணா, என்கிட்ட ஃபால் சீலிங்கும் நாங்கள் வந்து பண்ணலை. பட் இது ரெண்டு தவிர்த்து வேறு எதனா உங்ககிட்ட சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் வந்துட்டு இந்த 3D எலிவேஷன் ஸ்பீக்கர்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நல்லா ஹெவியான ஸ்பீக்கர் தான் அது. ஸோ இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு 45 degrees வந்து இன்க்ளைண்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கரை வந்துட்டு இந்த மாதிரி எப்படியே செட் பண்ணிவிடுவோம், விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து செவரில் நாங்கள் செட் பண்ணும்போது உங்களை நோக்கி இதை ஃபயர் பண்ணோம். இது எங்கே நாங்கள் செட் பண்ணோன்னா
கரெக்டாக இந்த சீலிங் அண்ட் வால் வர அந்த கார்னர் இருக்கு இல்லையா, இல்லை தரையிலேருந்து 8 அடியில் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 45 டிகிரிஸ்க்கு இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த சவுண்டு மேலேருந்து வர சவுண்டெல்லாம் இதிலேருந்து வரது அப்படியே மேலேருந்து வர மாதிரி உங்களுக்கு கேட்கும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ்லாம் சினிமா தியேட்டர்ஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம ஸ்பீக்கர்ஸ் வச்சு நம்ம செட் பண்ணோம்னா நம்மளோட அட்மாஸ் செட்டப் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அட்மாஸில் வந்துட்டு நிறைய லேஅவுட்ஸ் இருக்குது, நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. ஸோ பேசிக் கான்ஃபிகரேஷன் வந்து 5.1.2 இல்லை 5.2.2 சொல்லுவாங்க. 5 வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைமென்ஷன், அதாவது நான் வால் ஸ்பீக்கர் சொன்னேன் இல்லையா. ஸோ எல்சிஆர் அதாவது லெஃப்ட் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு சென்டர் அண்ட் ஃப்ரண்ட் ரைட் இது, அதுக்கப்புறம் 2 சரவுண்ட் அண்ட் மேலே 2 வந்து அட்மாஸ். ஸோ இதுதான் வந்து அட்மாஸோட பேசிக் லேஅவுட். ஸோ இது வந்து 5 சேனல்ன்றது வந்து ஃபஸ்ட்டு வால் ஸ்பீக்கர்ஸை வந்து குறிக்குது. 0.2ங்கிறது வந்து 1 or 2 சொல்லுவோம், அந்த 0.12 மிடில் வருது இல்லையா அந்த நம்பர் வந்து நம்பர் ஆஃப் சப் ஊஃபர்ஸை குறிக்குது. அண்டு அதுக்கு மேலே 3rd digit வந்து 0.2 இல்லை 0.4 சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ் எத்தனை ஹைட் சேனல்ஸுன்றது குறிக்குது. ஸோ இந்த ஏவி ரிசீவர்ஸ் வச்சு நம்ம சேனல் பேஸ்டு சவுண்டு கூட நம்ம உருவாக்க முடியும், இல்லை ஆப்ஜெக்ட் பேஸ்டு சவுண்டு கூட நம்ம வந்து செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஷெர்வுட்டில் வந்து சேனல் பேஸ்ட் சவுண்டு வரும், அண்ட் சேனல் பேஸ்டுக்கு ஷெர்வுட்டில் வந்து சூப்பராக நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, சூப்பராகவே இருக்கும். நல்ல ஹெவியான ஏவி ரிசீவர் தான், நல்ல உள்ள ஆம்ப்ளிஃபிகேஷன்லாம் சூப்பராக இருக்கும். பட் மேலே இருக்கிற 2 வந்து சேனல் பேஸ்டும் ப்ராசஸ் பண்ணும், ஆப்ஜெக்ட் பேஸ்டும் ப்ராசஸ் பண்ணும். ஸோ இந்த 2 விதமான ஏவி ரிசீவருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 3D சவுண்டுக்கான அந்த ப்ராசஸர்ஸ் இது உள்ளே இருக்குது, அண்ட் ஷெர்வுட்டில் அது கிடையாது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் அந்த ப்ராசஸருக்கு தான் இதோட ப்ரைஸே வந்து அப்படியே டபுள் ஆகும். ஷெர்வுட் வந்து ஒரு 55,000 அந்த ரேஞ்சில் கிடைக்குதுன்னா இதெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட 1 lakh ரேஞ்சில் கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு அந்த ப்ராசஸர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. நீங்கள் வந்து 3D சவுண்டுங்கிற அந்த செக்மெண்ட்டுக்கு போகும்போது அதோட ப்ராசஸிங் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும், அண்ட் சவுண்ட் குவாலிட்டி இன்னும் சூப்பராக இருக்கும். அதோட ரெக்குயர்மெண்ட்ஸே வந்து பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸே வந்து ஒரு ஹை அண்ட் ஏவி ரிசீவரில் என்னென்னலாம் தேவைப்படுதோ அதெல்லாம் தேவைப்படுது. ஸோ அதனால்தான் இந்த பேசிக் 7.2 சேனல் ஏவி ரிசீவரோட இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ இந்த ஏவி ரிசீவர்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஒரு 15x15 ரூம் வரைக்கும் நீங்கள் சூப்பராகவே உங்களோட ஹோம் தியேட்டரை நீங்கள் வந்து செட் பண்ணலாம். அண்ட் 3D சவுண்டில் நீங்கள் கேட்கும் போது ஒரு சேனல் பேஸ் சவுண்டோட 3D சவுண்டு வந்து இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்கும். இந்த 2 விதமான ஹோம் தியேட்டர்ஸும் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் அதோட கோல், ஒரு வியூவரை வந்துட்டு அந்த சென்டர் ஆஃப் ஆக்ஷனில் கொண்டு வரணுங்கிறது தான் அதோட கோல். ஸோ அது வந்து ரொம்பவே அதை மைண்டில் வச்சு இவங்க நுணுக்கமான சவுண்ட் கூட உங்களுக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாக கேட்கும். அண்ட் ஆங்கிள்டு சவுண்ட், அதாவது எந்த இடத்துல அந்த சவுண்டு வருதுன்றதே தெரியாமல் நீங்கள் அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கை வந்து கொண்டாட வரும். ஸோ இந்த மாதிரி சவுண்டு வந்து இன்னொரு இதில் இன்னொரு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆப்ஜெக்ட் பேஸ்டு சவுண்டு எதுக்கு சொல்கிறாங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட அந்த சவுண்டை வந்து அப்படியே டேக் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம மிக்சிங் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்க்ரீனில் எங்கெங்கெல்லாம் போதோ, சப்போஸ் உங்களை சுற்றி வர மாதிரி இருக்கும், இல்லை ஸ்க்ரீனை அப்படியே சுற்றி படத்துலேயே அந்த ஆப்ஜெக்ட் இருக்காது பட் அந்த சவுண்டு மட்டும் உங்களுக்கு கேட்கும். ஸோ விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்கள் சைடில் தான் இருக்குன்ற மாதிரி ஒரு இல்யூஷனை கொண்டு வரும். ஸோ அந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் இந்த ஏவி ரிசீவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ப்ராசஸ் பண்ணும். அதெல்லாம் கேட்கும்போது நீங்கள் வந்து அந்த சென்டர் ஆஃப் ஆக்ஷன்லேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக வரும். அதுவும் ஹாரர் மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரிசைஸ்டாக அதெல்லாம் மிக்சிங் பக்காவாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராக இது வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட்டுன்ற ஒரு செக்மெண்ட்டில் இதெல்லாம் ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ஒரு ஹோம் தியேட்டர் செட் பண்ணி பார்க்கும்போது அதுலேருந்து வர அந்த சவுண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த சின்ன சின்ன டீட்டெயிலிங்காக இருக்கட்டும், ஒரு சில சவுண்ட்ஸ்லாம் வந்துட்டு கேட்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த ஆப்ஜெக்டோட அது ட்ராவல் ஆகிறதுலாம் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு படத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு நிறைவான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக் செட்டப் இதெல்லாம். பட் இதுலேயும் வந்துட்டு அட்வான்ஸ்டு ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்குது. இன்னும் எனக்கு வந்துட்டு அந்த டீட்டெயிலிங் வந்து இன்னும் சூப்பராக இருக்கணும், இன்னும் வாட்டேஜ் ஜாஸ்தியாக வேணும், அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் சேனல்ஸை இன்னும் நீங்கள் வந்து ஜாஸ்தி பண்ணலாம். இப்போ இது வந்து 5.2.2 இல்லை 5.1.2 வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும். இதுலேயே வந்து அட்மாஸில் வந்து நெக்ஸ்ட் லெவல் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 9.2 சேனலில் கூட நம்ம பண்ணலாம், 7.2.2 இல்லை
5.2.4, அதாவது 5.2.4னா 5 வால் ஸ்பீக்கர்ஸ், அதில் 2 சரவுண்ட் வரும், அண்டு மேலே வந்து 4 அட்மாஸ் வரும். எனக்கு அட்மாஸ் சவுண்ட் இன்னும் நல்லா வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அப்போ 9 சேனலில் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம பார்ப்போம். இந்த கான்ஃபிகரேஷனில் வந்து 5.1.2 இல்லை 5.2.2 மேக்ஸிமம் இதில் வந்து ப்ராசஸ் பண்ணலாம். இந்த செட்டப்பில் பார்த்தீங்கன்னா 5.2.2 இல்லை 5.1.2 வரைக்கும் மேக்ஸிமமாக இதில் வந்து நம்ம செட்டப் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பீக்கர்ஸ், இந்த ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர்ஸ் வச்சும் நம்ம வந்து 5.1 இல்லை 7.1 நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். அண்ட் 7.1 நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, சப்போஸ் நீங்கள் ஆப்ஜெக்ட் பேஸ்டு ஏவி ரிசீவர் வச்சுருந்தீங்கன்னா அதில் அட்மாஸாகவும் நம்ம கன்ஃபிகர் பண்ணலாம். அண்ட் இந்த 7 சேனல்லையே நம்ம வந்து அட்மாஸ் ரொம்ப துல்லியமாகவே நம்மளால் வந்து கேட்க முடியும். ப்ரொவைடட் ரூம் வந்து ஒரு 10x10 12x12 14x14 இல்லை 15x15 ரூம் இருந்ததுன்னா சூப்பராக உங்களால் வந்து அட்மாஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இதை வந்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கூட நீங்கள் செட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் இருந்தாலே போதும். லிவிங் ரூமில் நீங்கள் போடுறதா இருந்தால் கூட இந்த ஃப்ளோர் ஸ்டாண்டிங் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இதோட இந்த செக்மெண்ட் முடிஞ்சது. அடுத்த செக்மெண்ட்டில் இதோட கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஃப்ளோர் ஸ்டாண்டிங் பேக்கேஜ் வந்து வச்சு எப்படி ஒரு 7.2 சேனல் ஏவி ரிசீவர்ஸ் வச்சு நம்ம வந்து ஹோம் தியேட்டர் பில்ட் பண்ணலான்றதை பார்ப்போம். அட் த சேம் டைம் அதுலேயே வந்துட்டு 9.2 சேனல்ஸில் வச்சு எப்படி அட்மாஸ் கன்ஃபிகரேஷன் பண்ணலான்றதையும் நம்ம பார்க்கலாம். ஒரு 15x15 ரூம்லேயே நம்ம வச்சுப்போமே, அதுலேருந்து ஒரு 12x20 ரூம் இல்லை 12x18 ரூம் இந்த மாதிரி ரூம் சைஸில் வந்து எப்படி நம்ம வந்து அட்மாஸ் வந்து 9.2 சேனலில் கான்ஃபிகர் பண்ணலான்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம வந்து 9.2 சேனல் ஏவி ரிசீவர், அதாவது மரான்ஸில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 6015 வருது, 7015 இருக்குது. நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் நான் இந்த ரெண்டு ஏவி ரிசீவர் பற்றியும் நான் பேசியிருக்கேன். அண்ட் டெனானில் பார்த்தீங்கன்னா 3700 அண்ட் 4700 வருது. ஸோ இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம அட்மாஸ் கான்ஃபிகர் பண்ணலான்றதையும் பார்ப்போம். அதில் வந்துட்டு எந்த அளவுக்கு டீட்டெயிலிங் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும், ஏன் அதை வச்சு நம்ம பண்ணணும், ஒரு 7 சேனலுக்கும் 9 சேனலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, நம்மளோட குவாலிட்டியில் வித்தியாசம் இருக்குமா இல்லை வாட்டேஜில் வித்தியாசம் இருக்குமா, இதை பற்றியெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்ப்போம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி அடுத்த எபிசோடில் நம்ம மீட் பண்ணுவோம். நான் அது எவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். மேபி அதுக்கு நடுவில் வேறு வீடியோஸ் கூட வரலாம். சப்போஸ் ஒரு ப்ரொஜெக்டர் புதுசாக வந்திருக்குன்னா அந்த வீடியோவை முன்னாடி போட்டாலும் போடுவேன். பட் இந்த எபிசோடு வந்துட்டு இந்த சீரீஸ் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ மேலும் மேலும் உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் சப்போஸ் ஹோம் தியேட்டர் நீங்கள் பில்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த எபிசோட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் எந்த மாதிரி ஹோம் தியேட்டர் உங்களுக்கு தேவைப்படும், எது உங்களுக்கு ஆப்டாக இருக்கும்ன்றது நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ திரும்ப எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அண்ட் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.